Hi Makkale, so Shweta and welcome back to my channel. So iniki inda video la enna paaka poruna oru chinna vlog. Idu vandu Chennai to chuma casuala vandu nanga Chennai le to Vellore pogalam nu vandu iniki car start pannom. Ipo time vandu morning 6 o'clock. So chuma vandu inda Sholingur side vandu pogalam. ரொம்ப நாள் ஆச்சு அந்த சைட் போய், ஆல்மோஸ்ட் 4 to 5 இயர்ஸ் ஆச்சுன்னா அங்கே போயிட்டு. ஸோ ஷோலிங்கர் போயிட்டு அப்படியே வந்து வெள்ளூரில் வந்து ஒரு 2-3 பிளேசஸ் வந்து கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணலான்றதுக்காக வந்து இந்த விலாக் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து பாருங்கள், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து மதுரை ஆயில் ஃப்ளைஓவரில் இருக்கோம். இப்போ தான் கரெக்டாக சன்ரைஸ் ஆகுது. அண்ட் வந்து இப்போது ஸ்ரீபெரும்புதூர் வந்து ரோடை எடுத்து அண்ட் அரக்கோணம், அதுக்கப்புறம் வந்து ஷோலிங்கர் நாங்கள் வந்து போக போகிறோம். பிகாஸ் அதுதான் வந்து ஈஸியான ரோட்டு அண்ட் ரோட்ஸ் வந்து ஓகே சொன்னால தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி ஒரு 2 ஹார்ஸில் வந்து ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதால் பார்த்தீங்கனாலே ஒரு ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. பிகாஸ் இது வந்து பூந்தமல்லி ஹை ரோடு, இது ஜாயின் ஆகும் ஸ்ரீபெரும்புதூர் நீங்கள் போகிறப்போ. மார்னிங் 5:30 எல்லாமே வந்து ஹெவி டிராஃபிக் இருக்கும். பிகாஸ் ஊருக்கு போகிற வண்டி லாரிஸ் எல்லாமே வந்து போயிட்டே இருக்கும். அண்ட் இப்போவே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஸோ வந்து சீக்கிரமாக ரீச் ஆகணும். பிகாஸ் வந்து அது ஒரு மலை கோவில். அண்ட் வந்து அங்கே வந்து ஷோலிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். அந்த கோவில் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி திவ்ய தேசம்ஸ் அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 1100 to 1300 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழேருந்து மேலே அந்த மலை மேலே கோவில் இருக்குது. ஸ்டீப்பாக இருக்கும் கோவில், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். அண்ட் வந்து நான் முன்னாடியெலாம் வந்து அடிக்கடி போவேன். இப்போ வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நான் போயே. ஸோ இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு அங்கே போயிட்டே இருக்கேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஸ்ரீபெரும்புதூரை கிராஸ் பண்ணி அரக்கோணம் ரூட் எடுத்திருக்கோம். ஸோ பாலஜாக்கு, ஐ மீன் ஷோலிங்கர் வந்து கரெக்டாக வந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் திருத்தணிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஆந்திரா பார்டர் தான். ஸோ இப்போ வந்து நாங்கள் போயிட்டே, காலகட்டில் விழுந்ததுனால செம பசிங்க. இங்கே ஹைவேல வந்து ஒரு ஹோட்டல் கூட காணோம், எந்த கடையுமே சின்ன கடை கூட காணோம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 கிட்டக்க ஆயிடுச்சு. ஸோ இன்னும் எந்த இதுவுமே ஓப்பனும் பண்ணலை. ஸோ எங்கே ஹோட்டல் இருக்கும்னு தெரியல. ஸோ இன்னும் போயிட்டே இருக்கோம், பார்க்கலாம். ஏதாச்சும் ஹோட்டல் இருந்துச்சுன்னா அந்த நான் லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்து போகிறப்போ வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதிர்பார்த்த மாதிரி ரோடு வந்து சுமாராக தான் இருக்கும்னு நினச்சேன், பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் ஸ்ரீபெரும்புதூர் ராணிப்பேட்டெலாம் வழியாக போயிருந்தோன்னா ரொம்ப லேட் ஆகும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஷார்ட் ரூட்டு ஃப்ரம் சென்னை. ஸோ ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்த்தோன்னா வந்து அரக்கோணம்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு ஹோட்டல் கூட இல்லைங்க, ஒரு சின்ன ஹோட்டல் கூட இல்லை. ரொம்ப ரொம்ப அப்படியே வெறும் ஹைவே மட்டும்தான் இருக்குது, ஸ்டேட் ஹைவே மட்டும்தான் இருக்குது. ஹோட்டல் இல்லை, ஒரு கடை இல்லை, எதுவுமே இல்லை. பசி வேற வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஷோலிங்கர் வந்து ரீச் ஆக போகிறோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்து ரீச் ஆகிடும். இப்போது நாங்கள் வந்து ஒரு 2 ஹார்ஸ் கரெக்டாக ஆச்சு. நாங்கள் 5:45 அப்படி கிளம்பினோங்க. 6 o'clock அந்த டைமில் கிளம்பினோம். இப்போ வந்து டைம் 8 o'clock ஆகுது. ஸோ 2 ஹார்ஸ் வந்து ரீச் ஆக போகிறோம். அண்ட் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி கூகுள் மேப்லலாம் போட்டால் சரியாகவே வரலங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு சின்ன ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். ஒன்றும் பெருசாக எதுவுமே வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் இங்கே கிடையாது. அரக்கோணம் ஜங்ஷன் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி ஒரு 1 கிலோமீட்டர் டைவர்ட் பண்ணி உள்ளே வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது. ஸோ அங்கே தான் சாப்பிட்டோம். நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பசி தாங்க முடியாது, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா
தயவு செஞ்சு வீட்டில் இருந்தே ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுங்க. நான் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகல இன்னைக்குன்னு பார்த்து, அதனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல். அண்ட் கோவிலோட ஓப்பனிங் டைம் வந்து இன்னைக்கு 8:00, டெய்லியுமே 8:00 டு 6:00 மட்டும்தான் கோவில் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ வந்து நாங்கள் இன்னும் ஒரு 10 minutes வந்து ரீச் ஆகிடுவோம். கோவிலுக்கு போகிற வழியெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ரெண்டு சைடும் செம மரம், செம சூப்பர் சீனிக்காக இருக்குது. லெஃப்ட் சைடில் மலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெண்டு பெரிய மலை இருக்குது. அதில் ஒன்று வந்து ஷோலிங்கர், தட் இஸ் இந்த கோவிலை வந்து திருக்கடிகைன்னு சொல்லுவாங்க, ஷோலிங்கர்ன்ற இடத்த. ஆமாம், இப்போ வந்து கோவில் என்ட்ரன்ஸ் கிட்டக்க ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். தட் இஸ் மலை அடிவாரம் கிட்ட வந்து நோக்கி போயிட்டுருக்கோம். புலி இன்னைக்கு ரஷ்ஷர் இருக்கும் தான் நினைக்கிறேன், பிகாஸ் சின்ஸ் சாட்டர்டேன்றதுனால பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷோலிங்கரோட மலை பகுதியில். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தி ஸ்டெப்ஸ். கரெக்டாக வந்து 1300 ஸ்டெப்ஸ் கிட்டக்க இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து உங்களால் யாருக்காவது முடியலன்னா கோனெல்லாம் கொடுக்குறாங்க, எல்லோரும் வச்சிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கையில் வந்து தடி மாதிரி கொடுக்குறாங்க, பிகாஸ் இங்கே குரங்கெல்லாம் நிறையா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து வேல்யூபிள்ஸ்லாம் ரொம்ப கேரி பண்ணிக்காங்க, அப்படியே கேரி பண்ணிக்கிட்டீங்கனாலும் ஒரு பேக் ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு வழியாக வந்து மலை மேலே ஏறி இறங்கியாச்சு. அண்ட் ஆல்சோ வந்து கரெக்டாக வந்து எங்களுக்கு வந்து மேலே போகிறதுக்கு ஏறுறதுக்கு வந்து 1 hour ஆச்சு. அண்ட் வந்து அங்கே சுவாமி லைக் அந்த யோக நரசிம்மர் அங்கே இருக்கிற சுவாமி அண்ட் தாயார் அமிர்தவல்லி தாயார், ரெண்டே ரெண்டு சமிதி மட்டும்தான் அங்கே. எஸ்பெஷலி குரங்கு நிறையா இருக்குது, கொம்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க, அவங்களே கீழேயே கொடுப்பாங்க, நாங்களாம் எடுத்துகிட்டு போகல, நிறைய வாட்டர் பாட்டில் அது இதுன்னு பிடுங்கி சாப்பிட்டுடுச்சு எல்லாத்தையும். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. அண்ட் ஆல்சோ வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்டில் தென் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் அண்ட் ஷேர் இட். தேங்க்யூ, பாய் பாய்.